சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஜிபி பச்சையப்பன் சென்னை குன்றத்தூர் செம்பரம்பாக்கத்தில் இருந்து. இரு தினங்களாக சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதையடுத்து செம்பரம்பாக்கம் ஏரி குறிப்பிட்ட கொள்ளளவை எட்டியுள்ளதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக 100 கனஅடி தண்ணீர் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நடவடிக்கையாக அதுக்காக தான் நம்ம இது திறந்திருக்கோம். நம்மளுடைய மொத்த முழு கொள்ளளவு நம்ம ஏரியோட முழு கொள்ளளவு வந்து 24 அடி இருக்கு. அதுல வந்து 20.75 கனஅடி தான் இப்ப தண்ணி இருக்கு. நம்மளுக்கு அந்த குஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக இன்னைக்கு நம்ம Q6 திறந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம மாவட்டத்தில் வந்து எல்லா இடத்துலையும் மாவட்டம் முழுவதும் கண்காணிக்கிறதுக்கு 21 ஜோனல் டீம்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். டெப்டி கலெக்டர் கார்டரில் 21 டீம் வந்து அந்தந்த இடங்களில் எந்தெந்த இடத்துல அதிக அளவு மழையினால பாதிப்பு அடையக்கூடிய இடங்கள்னு 72 இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மாவட்டத்தில். அதில் அதிகமாக பாதிப்படையக்கூடிய இடங்கள் வந்து 13 இடங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து 21 ஜோனல் டீம்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 11 துறை அதிகாரிகள் அந்த டீமில் இருப்பாங்க. எந்த மாதிரி மழை இப்போ அதிக அளவு வந்ததுன்னா நிறைய தண்ணி தேங்கக்கூடிய நிலைமை வந்ததுன்னா இமிடியேட்டாக அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுவதற்கும் தொடர்ந்து அவங்களுக்கான நிவாரண உதவிகள் செய்யறதுக்கும் இந்த குழு வந்து செயல்படுவாங்க. கிராம உதவியாளர் எல்லாருமே வந்து போய் நம்ம ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் மூலமாவும் நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். இது கால்வாய் இப்போ தூர் வாரி இருக்கும். நம்ம முன்னாடி அது போன வருஷம் பண்ணலை, இப்போ தூர் வாரி இருக்கும். அதனால கேட்பா இப்போ நியூர் Q6 தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் 3000 Q6 வரைக்கும் நம்மளுக்கு இது போன வருஷமே நம்ம ரிலீஸ் பண்ணோம். அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் இப்போ மேலே வாய்ப்பு இருக்க கனமழை 6ஆம் தேதி மேலே கனமழைன்றாங்க. மேலும் கூடும் மழை பெஞ்சா கூடுறதுக்கு அளவுக்கு நம்ம வந்து ப்ரீஎம்டி பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1170 இருந்தது. அப்படியே 2 மணி பார்த்தீங்கன்னா 973 அதுவே குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி குறையும் போது நம்ம நீர் விடுறத வந்து வெளியேறத வந்து குறைப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தொடர் கண்காணிப்புல நம்ம செம்பரம்பாக்கம் மாரி இருக்கு. நம்ம WRD இன்ஜினியர்ஸ் வந்து இதை 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தண்டல்ல கிட்ட கால்வ பண்ணி நடந்துட்டீங்களா? அதனால நீர் வரது என்ன பாதிப்பு இருக்கு? இல்ல, அதல்ல ஏதும் வராதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.